எச்சரிக்கை. பேராவது பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் எச்சரிக்கை. ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு குறித்து உலகெங்கும் விவாதம் நடந்து வரும் நிலையில் இதுகுறித்து பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் எச்சரிக்கும் வகையிலான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு இப்போது வேகமாக வளர்ந்து வருகிறது. அதிலும் சாட் ஜிபிடி வருகை என்பது ஏஐ துறையை முற்றிலுமாக புரட்டி போட்டது. நாம் இதுவரை பார்த்ததிலேயே மிகவும் வலிமையான ஏஐ கருவியாக சாட் ஜிபிடி இருந்தது. அதன் வெற்றிக்கு பிறகே பலரும் ஏஐ சார்ந்த ஆய்வுகளில் தீவிரம் காட்டினர். அதற்கான முதலீடுகளும் எளிதாக கிடைத்தது. இதனால் உலகெங்கும் பலரும் ஏஐ சார்ந்த பல்வேறு ஆய்வுகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதே நேரம் உலகின் முக்கிய வல்லுநர்கள் இதுகுறித்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். ஏஐ கருவிகளை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் அது மிக மோசமான ஆபத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கின்றனர். மேலும் இதனால் உலகில் மிகப்பெரிய வேலை இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கிடையே பிரதமர் ரிஷி சுனக் ஏஐ குறித்து சில பகிர் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். ஏஐ கருவிகளை எப்படி ஒழுங்குபடுத்தலாம் என்பது குறித்து சர்வதேச தலைவர்கள் பங்கேற்ற கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட ரிஷி சுனக் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை தொற்று நோய் அல்லது அணுவாயுதத்துடன் ஒப்பிட்ட ரிஷி சுனக் அது மனித குலத்தின் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்தார். ஏஐ தொடர்பாக பல்வேறு வல்லுநர்களும் எச்சரிக்கை விடுத்து வரும் நிலையில் இப்போது ரிஷி சுனக்கும் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இனி ஏஐ கருவிகள் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் ஆபத்து மிக மோசமாக இருக்கலாம் என்றும் ரிஷி சுனக் கவலை வெளியிட்டார். ஏஐ கருவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து ஒரே சட்டத்திட்டங்களை கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான் மற்றும் கனடா நாடுகளிடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் ரிஷி சுனக் வலியுறுத்தினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நபர்களே ஏஐ கருவிகளால் பாதிக்கப்படக்கூடிய ஏற்படக்கூடிய அபாயத்தை சுட்டிக்காட்டி வருகின்றனர். எனவே இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த துறையில் வல்லுநர்களாக இருப்போரே இதுகுறித்து பலவித கருத்துக்களை கூறி வருகின்றனர். எனவே நாம் இந்த விவகாரத்தை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். அணுவாயுதங்கள் செயற்கை நுண்ணறிவால் நமக்கு பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. அவை தொற்றுநோய் அல்லது அணு ஆயுதத்தை போலதான் மனித குலத்திற்கே அது மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இனிமே நாம் முன்கூட்டியே இந்த விவகாரத்தை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிலைமை கையை மீறி சென்று விட்டால் கஷ்டம்தான் என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்கும் கிட்டத்தட்ட இதை கருத்தை தான் கூறியிருந்தார். செயற்கை நுண்ணறிவால் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் எலான் மஸ்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிடையே ரிஷி சுனக்கும் இப்படி கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.